நான் பார்க்க இருப்பது சேலம் நாடாளுமன்ற தொகுதி. சேலமானது தமிழ்நாட்டின் ஆறு முக்கிய நகரங்களில் ஒன்று. ஆறாவது அதிக விமான பயணிகளை கையாளும் சேலம் விமான நிலையமும் இங்கே அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலம் சமீப காலங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆட்சி காலத்தில் சேலம் மாநகரில் நிறைய பாலங்கள் மேம்பாலங்கள் கட்டப்பட்டு வளர்ச்சியடைந்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த நாடாளுமன்ற தொகுதியை நாம் பார்க்கலாம். நாடாளுமன்ற தொகுதியில் ஓமலூர், எடப்பாடி, சேலம் மேற்கு, சேலம் தெற்கு, சேலம் வடக்கு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளும் பாண்டி சட்டமன்ற தொகுதியும் என மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது என குறிப்பிடத்தக்கது. இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளுமே சேலம் மாவட்டத்திற்கு உள்ளே வருகின்றன. சேலம் மாவட்டத்தில் மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன என்று நினைக்கிறேன். அதில் 6 சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் வருகின்றன. அப்படி பார்த்தால் தொகுதி வரையறை மிக சரியாக செய்யப்பட்ட தொகுதிகளில் சேலம் நாடாளுமன்ற தொகுதியும் ஒன்று. சேலம் நாடாளுமன்ற தொகுதியானது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சொந்த தொகுதியாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மறுசீரமைப்புக்கு முன்பு ஏற்காடு சேலம் நாடாளுமன்ற தொகுதிகளுக்குள் இருந்தது. அது தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது. பனமரத்துப்பட்டி சட்டமன்ற தொகுதி நீக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சேலம் வடக்கு நாடாளுமன்ற தொகுதி மட்டுமே இங்கு திமுக வசம் உள்ளன. மற்ற தொகுதிகளை அதிமுக கூட்டணி கடந்த சட்டமன்ற தேர்தலில் கைப்பற்றியது. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி தொகுதியில் வெற்றி பெற்று வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 4 தொகுதிகள் அதிமுக வசம் உள்ளது. 1 தொகுதி அதிமுக கூட்டணியான பாட்டாளி மக்கள் கட்சி வசம் உள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியின் அருள் ராமதாஸ் அவர்கள் சேலம் மேற்கு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் 49% வாக்குகள் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தொகுதியானது ரங்கராஜ குமாரமங்கலம், வாழப்பாடி ராமமூர்த்தி, கேவி தங்கபாலு போன்ற முக்கிய தலைவர்கள் போட்டி போட்ட தொகுதியாகவும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வாஜ்பாய் அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சர் ரங்கராஜன் குமாரமங்கலம் அவர்கள் சேலத்தில் 1998 காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு சுமார் 67% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். தேர்தலில் திமுக 20% வாக்குகளை பெற்றுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியானது 91 இங்கு 9.37% வாக்குகளை பெற்றிருக்கிறது. 9 இங்கு ரங்கராஜன் குமாரமங்கலம் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். அதிமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பில் அப்போது பாட்டாளி மக்கள் கட்சி இங்கு சுமார் 13% வாக்குகளை பெற்றிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓரளவு செல்வாக்குள்ள தொகுதியாகவே சேலம் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 9 திமுக வேட்பாளர் மிகவும் திமுக கூட்டணியில் தமாக வேட்பாளர் தேவதாஸ் சுமார் 47% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். வேட்பாளர் கேவி தங்கவாலு அவர்கள் 29% வாக்குகள் வெற்றி பெற்றிருக்கிறார். காங்கிரஸிலிருந்து பிரிந்து திவாரி காங்கிரஸ் சென்ற ரங்கராஜன் குமாரமங்கலம் அவர்கள் 17% வாக்குகள் பெற்று தோல்வியடைந்திருக்கிறார். தங்கபாலு 2 இடம், ரங்கராஜன் குமாரமங்கலம் அவர்கள் 3 இடம் பிடித்திருக்கிறார்கள். இந்த தேர்தலிலும் திவாரி காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் கூட்டணி வைத்து சந்தித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. 6 பிஜேபி வேட்பாளர் 1.42% வாக்குகளையும் அதிமுக வேட்பாளர் 0.93% வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள். இதிலிருந்து பிஜேபி மதிமுகவிற்கு சேலத்தில் செல்வாக்கு இல்லை என்பது தெரிகிறது. 8 சுயேட்சையாக போட்டியிட்ட வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் சுமார் 55% வாக்குகள். அவர் சுயேட்சையாக போட்டாலும் அதிமுக பாமக கூட்டணியில் போட்டிட்டு இருந்தார். அவர் சுமார் 56% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். காங்கிரஸ் வேட்பாளர் சுமார் 35% வாக்குகள் பெற்று தோல்வியடைந்திருக்கிறார். தனியாக போட்டியிட்டது காங்கிரஸ் வேட்பாளர் தங்கபாலு அவர்கள் 7.29% வாக்குகள் பெற்று 3 இடம் பிடித்தார். 2009 அதிமுக வேட்பாளர் செல்வகணபதி வெற்றி பெற்றிருக்கிறார். இங்கே வாஜ்பாய் அலை வீசினாலும் அதையும் தாண்டி அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதிமுக கூட்டணி இந்த தேர்தலில் வரும் 15 இடங்களை தான் கைப்பற்றியது. அதில் சேலமும் ஒன்று. சேலம் அதிமுகவின் கோட்டை என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார்கள். திமுக ஆளுங்கட்சியாக இருந்த 98-99 சேலத்தில்
அதிமுகவை வெற்றி பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் திமுக ஆளுங்கட்சியாக இரண்டாயிரத்தி 2009 ஆண்டும் சேலத்தில் அதிமுகவை வெற்றி பெற்றது. அதிமுக உடைந்து தனித்து போட்டியிட்ட 89 ஆண்டிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார். திமுக கூட்டணியை வீழ்த்தி என்பது குறிப்பிடத்தக்கது. 99 ஆண்டு 49.7% வாக்குகள் பெற்று முதலிடம் பிடிக்கிறார். வளப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் 6.26% வாக்குகள் பெற்று இரண்டாம் இடம் பிடிக்கிறார். வாக்கு வித்தியாசம் சுமார் 3% ஆகும். போட்டி நிலவி அந்த காலத்தில் செல்வகணபதி அவர்கள் வெற்றி பெற்றார். அதனால் தான் தற்போதும் கடும் போட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் செல்வகணபதி வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் திமுக சார்பில் என்று கூறப்படுகிறது. 2004 அதிமுக பிஜேபி கூட்டணியை எதிர்த்து காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் மதிமுக பாமக போட்டியிட்டது. இங்கே கே வி தங்கபாலு அவர்கள் சுமார் 60% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். திமுக வேட்பாளர் 36% வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நாடாளுமன்ற தேர்தலில் தோற்றாலும் சட்டமன்ற தேர்தலில் வென்று வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2004 ஜெயலலிதாவின் இலவச அலைக்கு ஆதரவு வீசியதால் சுமார் 49% வாக்குகள் பெற்று அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். வேட்பாளர் 25.58% வாக்குகள் பெற்று இரண்டாம் இடம் பிடிக்கிறார். வி பாமக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளர் எல் கே சுதீஷ் அவர்கள் சுமார் 18% வாக்குகள் பிடித்து மூன்றாம் இடம் பிடிக்கிறார். தனித்து போட்டியிட்டு 4% வாக்குகளை பிடிக்கிறது. 19 திமுக வேட்பாளர் பார்த்திபன் 48% வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார். தமிழக அளவில் சராசரி 52%, ஆனால் இங்கே அவர்கள் சுமார் 48% வாக்குகளையே பெறுகிறார்கள். வேட்பாளர் சுமார் 37% வாக்குகளை பெறுகிறார். மக்கள் நீதி மையம் 4.69% வாக்குகள் பெற்று மூன்றாம் இடம் பிடிக்கிறது. சுயேட்சை வேட்பாளர் 4 இடம் பிடிக்கிறார். முதல் கட்சி வேட்பாளர் 2.71% வாக்குகள் பெற்று 5 இடம் பிடிக்கிறார். நகர்ப்புறங்களில் என்டிகேவை விட, அதாவது நாம் தமிழரை விட, மக்கள் நீதி மையத்திற்கு தான் செல்வாக்கு உள்ளது என்பது இதன் மூலம் தெளிவாகிறது. கோட்டாவானது 1.37% வாக்குகளை பெற்று கடைசி இடம் பிடிக்கிறது. 2024 திமுக சார்பில் செல்வ கணபதி போட்டியிடுகிறார். அதிமுக சார்பில் விக்னேஷ் என்ற புதியவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பிஜேபி கூட்டணியில் பாமக சார்பில் அண்ணாதுரை, நாம் தமிழர் கட்சியில் குமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். செல்வகணபதி அவர்கள் ஏற்கனவே 99 வாஜ்பாயில் வீசிய போதும் 3% வாக்குகள் வித்தியாசத்தில் அப்போது பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தியை தோற்கடித்தவர். அவர் இந்த முறையும் கடும் போட்டியை கொடுப்பார் என்று நம்பப்படுகிறது. மேற்கு மண்டலம் சேலமானது மேற்கு மண்டலம் என்று அழைக்கப்பட்டாலும் அது வடமேற்கு மண்டலம் என்று சொல்லலாம். வடமேற்கு மண்டலத்தில் சேலம் நாமக்கல் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகள் வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. கணக்கில் அதிமுக மட்டும் தனியாக 36.42% வாக்குகள் பெற்று முதலிடம் வகிக்கிறது. கூட்டணி மக்கள் கட்சியானது 11% வாக்குகளுடன் தற்போதும் 3 இடத்தில் இருந்து வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணியில் சேர்த்து கொள்வதற்கு ஆர்வம் காட்டுவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம். தன்னுடைய சொந்த மாவட்டத்தில் வெற்றிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்குகள் அவசியம் என்றும் அவர் நினைத்திருக்கலாம். 4 இடத்தில் 7.5% நாம் தமிழர் கட்சி உள்ளது. 5 இடத்தில் 5.17% வாக்குகளுடன் பிஜேபி உள்ளது. 6 இடத்தில் நோட்டோ 3.25% வாக்குகளுடன் உள்ளது. நோட்டோவுக்கு மக்களிடம் பேசும்போது ஆதரவு இருப்பது தெரிய வருகிறது. 7 இடத்தில் 2.58% வாக்குகளுடன் தேமுதிகவானது வருகிறது. தேமுதிக மற்றும் அதிமுகவின் வாக்குகளை கூட்டினால் 39% வாக்குகள் பெறுகிறார்கள். அதிமுக கூட்டணியை விட சுமார் 6.67% வாக்குகள் அதிகமாக பெறுகிறார்கள். தேமுதிக வராமல் இருந்தால் அதிமுக மற்றும் திமுகவுக்கு இடையான வாக்கு வங்கியானது சுமார் 4% இருந்து கிட்டத்தட்ட இழுபறிக்கும் சற்று மேலே இருந்திருக்கும். ஆனால் தேமுதிக வந்ததால் அதிமுக கூட்டணியானது சுமார் 7% வாக்குகள் வித்தியாசத்தில் முந்துகிறது.
அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1.92% வாக்குகளை பெற்று கடைசி இடத்தை பெறுகிறது. பிஜேபி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்குகளை கூட்டினால் 18% வாக்குகள் வருகிறது. இந்த வாக்குகளை அப்படி அவர்கள் வாங்கினால் டெபாசிட் பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. தமிழர் கட்சி வழக்கம் போல் டெபாசிட்டை பறிகொடுக்கிறது. சேலம் தொகுதியை பொறுத்தவரை அதிமுக கூட்டணியானது முந்துகிறது. செல்வ கணபதி கடும் போட்டியை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் அவர் வெற்றி பெறுவது கடினம்தான். கட்சி மோசம் என்று 36% தெரிவித்திருக்கிறார்கள். கோயம்புத்தூர் ஈரோடு போன்ற தொகுதிகளில் 50% மேல் மோசம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் சேலத்தில் 36% தான் மோசம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். நன்றாக இருக்கிறது என்று 30% தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் ஆட்சி மோசம் என்று நன்றாக இருக்கிறது என்று தெரிவித்தவர்களை கூட 6% பேர் அதிகமாக தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அதிமுகவுக்கிடையான வாக்கு வித்தியாசமும் 6-7% தான். சுமார் 34% ஆட்சி சுமாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். சேலத்தில் விமான நிலைய விரிவாக்க பிரச்சனைகள் போன்றவை உள்ளன. விமான நிலைய விரிவாக்க தற்போதைய இடத்தை எடுக்கக்கூடாது. சேலம் உருக்கால இடத்தை எடுக்க வேண்டும், அங்கே காலியாக உள்ள இடத்தை எடுக்க வேண்டும் என்று நிறைய பேர் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் பிரச்சாரத்தின் போது கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அப்படியே செய்தால் நல்லது. விமான நிலையத்தை இப்படியே விட்டு வைத்து விட்டு சேலத்தில் இன்னொரு விமான நிலையம் கட்டினால் நன்றாக இருக்கும். 2 விமான நிலையங்கள் இருந்தாலும் நன்றாக இருக்கும். இல்லது ஒரு விமான நிலையத்தை, புதிய விமான நிலையத்தை கட்டி முடித்த பிறகு விமான நிலையமாகவும் இதை விமான பயிற்சி இடமாகவும் மாற்றலாம். மெட்ரோ ரயில் போன்றவை திமுகவுடன் தேர்தல் வாக்குறுதியாக அறிவிக்கப்பட்டாலும் தற்போது வரை அவை சாத்தியக்கூறு நிலையிலே உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் திமுக வெற்றி பெறுமா என்று பார்த்தால் இங்கே வாய்ப்புகள் குறைவாக உள்ளது. அதிமுகவிற்கே வெற்றி வாய்ப்பு உள்ளது. அதிமுகவானது தனித்து போட்டியிட்டிருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளில் சேலம் ஒன்றாக உள்ளது. தனித்து போட்டியிட்டிருந்தாலும் அவர்கள் 3-4% வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இங்கே உள்ளது குறிப்பிடத்தக்கது. வழக்கம்போல் மேற்கு மண்டலத்தில் அதிமுக மந்துகிறது. மற்ற இடங்களில் வாக்குகள் பிரியும் போது அவை ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளாகவே வாக்குகளை பிரித்து பிரதான எதிர்கட்சியை தோற்கடிக்கும். ஆனால் இங்கே மேற்கு மண்டலத்தில் ஆளுங்கட்சியின் வாக்கு வங்கி, அதாவது திமுகவின் வாக்கு வங்கி குறைவாகவும் அதிமுகவின் வாக்கு வங்கி அதிகமாகவும் இருப்பதால் வாக்கு வங்கி பிரிந்தாலும் எதிர்கட்சியான அதிமுகவை தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது. 98-99 மற்றும் 2009 எதிர்கட்சியாக இருக்கும்போது அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2014 அவர்கள் ஆளுங்கட்சியாக இருந்தபோதும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள்.